போன எபிசோட்ல சாம் கியோஸ்க்கு வந்து ஹெட்கி வேணும் வேணும்னு எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டான். ஆனா எப்படியோ சாம் அவங்க சமாளிச்சாலும் டாஜ் உள்ள வந்து எல்லாரும் அடிச்சு போட்டு சாமையும் கத்தியால குத்திட்டு அங்க இருந்து கீஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். அப்புறம் போலீஸ் வருது, சாமும் தப்பிச்சு போகலான்னு கோஸ்டுக்கு இருக்கிற அந்த டோர் ஓபன் பண்ணி போய் இந்த சாம் கோஸ்டா மாறிட்டாரு, திரும்ப அவர் உடம்புக்குள்ள போகலான்னு பார்த்தா அதுக்குள்ள டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அவர் அப்படியே மாட்டிக்கிறாரு. ஒரு வழியா நினாவுக்கும் நினாவுடைய பசங்களுக்கும் எதுவும் ஆகல, அவங்க கொஞ்சம் நிம்மதியாகிறாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சியே நினாவுக்கு எல்லாமே மறந்து போகுது. நினாவை பொறுத்த வரைக்கும் சாம் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து இவங்களை சாகடிக்க ட்ரை பண்ணிருக்கான், அவ்வளவுதான். இந்த கீஸை பத்தி அவங்க பார்த்த அந்த ஹெட் கீ எதுவுமே ஞாபகம் இல்ல. அதோட இவங்க நல்லா குடிக்கிறாங்க, அந்த எலி வாங்கிட்டு வந்தாங்கல்ல ஜின்னு, அதை தான் குடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு கப்புல. இந்த கப்பை ரேண்டல் தான் நினாவுக்கு கிஃப்ட் பண்ணாரு. இந்த கப்புனா அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். சோ போதை இறங்க இறங்க குடிக்கிறாங்க, அதனாலயே லூசுத்தனமா பண்றாங்க. எங்க நம்ம குடிக்கிறோன்னு பசங்க கண்டுபிடிச்சிட போறாங்கன்னு வாய நல்லா கொப்பளிக்கிறாங்க, மின்ட் எல்லாம் போடுறாங்க. அப்படி ஒரு தடவை மேட்டுக்கு மேல வேக்யூம் கிளீனரை வச்சு கிளீன் பண்ணிட்டு அப்புறம் அந்த மேட்டை சுருட்டுறாங்க. அம்மா இதெல்லாம் நீங்க ஏன் பண்றீங்க, நான் ஹெல்ப் பண்றேன்னு டைலர் பக்கத்துல வரும்பொழுதுதான் அவருக்கு மின்ட் வாசனை அடிக்குது. டைலருக்கு புரியுது அவங்க அம்மா குடிக்கிறாங்கன்னு. அங்க இருந்து நினா போனதுக்கு அப்புறம் டைலரும் கின்சியும் நினாவுடைய ரூமுக்கு போயிட்டு ஏதாவது சரக்கு பாட்டில் இருக்கான்னு சொல்லி தேடுறாங்க. டைலர் உனக்கு என்ன ஆச்சு, அம்மா குடிக்கிறாங்கன்னு எப்படி சொல்ற, ஏன்னா அவங்க மேல இருந்து மின்ட் வாசனை வந்தது. நாங்களும் இப்படிதான் குடிச்சிட்டு வீட்டுல தெரியாம இருக்க மின்ட போடுவோம், அதே தான் அவங்களும் பண்றாங்க. இங்கதான் எங்கேயோ அந்த சரக்கு பாட்டில் இருக்கணும், அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் தேடிக்கிட்டு இருக்கும்போது கின்சி சில போட்டோகிராஃப்ஸ் பாக்குறா. அது யாரோடதுன்னா செத்து போன ஜோர் கார்ல அவரோட வீட்டுல இருந்த போட்டோகிராஃப் தான். அந்த பெரிய போலீஸ் நினா கிட்ட கொடுத்திருப்பாரு, அதை தான் கின்சி பாக்குறா. அந்த போட்டோஸ்ல எரின்ன்ற ஒரு லேடி இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு போட்டிருக்கு. இந்த எரின் தான் ரேண்டலுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு. இப்ப அவங்க மென்டலி பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களால பேசக்கூட முடியல. இவங்களுடைய தலைக்குள்ள போகணும்ன்றதுக்காக தான் டாஜ் அந்த ஹெட் கீயவே வாங்கியிருக்கா. இந்த எரினோட போட்டோவை கின்சி பாத்துக்கிட்டே இருக்கும்போது போடி உள்ள வரான். காய்ஸ் நீங்க என்ன பண்றீங்க, எல்லா கீஸையும் அந்த டாஜ் கொண்டு போயிட்டா, நம்ம அவகிட்ட இருந்து வாங்கி ஆகணும். போடி இதை நாங்க பாத்துக்கிறோம், நீ கீழே போ. என்னப்பா சொல்றீங்க? ஆமா போடி, டைலர் சொல்றது உண்மைதான், இதை நாங்க பாத்துக்கிறோம், நீ கீழே போ, உனக்கு சூப்பரா பேன் கேக் செஞ்சு தரேன்னு போடிய கீழே கூட்டிட்டு போயிடுறா. ஏன்னா போடி ரொம்ப சின்ன பையன், இதுல இன்வால்வ் பண்ணா போடிக்கு தான் ப்ராப்ளம், அதனால போடிய சேர்த்துக்கவே இல்லை. அடுத்த நாள் ஆகுது, அந்த பெரிய போலீஸ் இருக்காருல டிடெக்டிவ், அவரு கியோஸ்க்கு வராரு. நினா கூட பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு டிடெக்டிவா இல்ல பர்சனலா உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி நம்பரை கொடுக்கறாரு. நினாவும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு கண்டிப்பா நான் உங்களுக்கு கால் பண்றேன்னு சொல்றாங்க. அப்புறம் அப்படியே நடந்துகிட்டே ரேண்டல் கிஃப்ட் பண்ணார்ல அந்த டீ கப்ல ஜின்ன ஊத்தி குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க சரக்கு பாட்டில எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல. இப்படி அந்த ஜின்ன குடிச்சிட்டு வரும்பொழுது திடீர்னு கண்ணாடியில நினா மாதிரியே ஒரு ரிஃப்ளெக்ஷன் உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. நினாவுக்கு எதுவும் புரியல, இது எப்படி நடக்குதுன்னு அவங்களுக்கு ஐடியாவே இல்ல. அப்பதான் ஸ்டார்டிங்ல இதே மாதிரி மிரர் குள்ள போய் மாட்டினாங்கல்ல அந்த விஷயம்லாம் ஞாபகம் வருது. இப்படியே அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்து பயந்து அவங்க கையில வச்சிருந்த அந்த டீ கப்பை கீழே போட்டுறாங்க. அது உடைஞ்சிருது துண்டு துண்டா. இது ரேண்டல் கிஃப்ட் பண்ணது, இதை உடைச்சிட்டோமேனு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்பதான் யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. டக்குன்னு அந்த டீ கப்பெல்லாம் எடுத்து ஒரு கபோர்ட்ல போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. வர்றது டைலர் தான். அம்மா ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அதெல்லாம் எதுவும் இல்ல, நான் சும்மா ஒரு பொருளை தேடிக்கிட்டு இருந்தேன். அதான் இந்த நினா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்கன்னு டைலருக்கு தெரியுது, ஆனா என்னன்னு தெரியல. இந்த டைம்ல கியோஸ்க்கு டைலருடைய கேர்ள் ஃபிரெண்ட் ஜாக்கியும் கின்சியை பாக்குறதுக்காக கேபும் வராங்க. நம்ம டைலரும் ஜாக்கியும் நல்லா ரொமான்டிக்கா பேசிக்கிறாங்க. அந்த கேப் இருக்கான்னு கின்சி கிட்ட வடவடையா சொல்றான். ஏன்னா கின்சிக்கும் ஸ்காட்டுக்கும் ப்ராப்ளமா போகுது இல்ல, கேப்ல பூந்து கெடா வெட்டலான்னு பிளான் பண்ணி வாயில வர நங்கோரத்தெல்லாம் அடிச்சு விடுறான். கரெக்டா அப்பதான் ஸ்காட்டும் வராரு. இந்த கின்சியால ஸ்காட்டுடைய கேமரா எக்யூப்மெண்ட் எல்லாமே போயிடுச்சு. ஆனா இருந்தாலும் ஸ்காட்டுக்கு கின்சிய ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி விஷயம் வேற நடந்திருக்கு, கின்சிய பாக்கலாம்னு சொல்லி வந்திருக்காரு. ஆனா கின்சியும் கேபும் ஒன்னா இருக்கிறத பாத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த கேபும் சும்மா இல்ல, அப்படியே முகத்திலேயே பாத்தியா இவ்வளவு உசார் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்காட்டை பாக்குறான். ஏ ஸ்காட் வா உள்ள வா அப்படின்னு கின்சி கூப்பிடுறா. இல்ல கின்சி பரவாயில்ல, உனக்கு எதுவும் இல்ல, நான் உன்னை பாத்துட்டு போலாம் தான் வந்தேன், நான் கிளம்புறேன்னு அங்கிருந்து போயிடுறாரு. அப்புறம் அந்த எலியும் எலியுடைய பையன் ரூஃபஸும் வீட்டுக்கு வராங்க. சமைச்சு சாப்பாடை கொண்டு வந்திருக்காங்க. நேத்து அவ்வளவு பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கு, கண்டிப்பா சமைச்சிருக்க மாட்டீங்க, அதான் கொண்டு வந்திருக்கோன்னு எலி சொல்றாங்க. அப்படியே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரூஃபஸுடைய வீட்டுல ஒரு மாடல் பிளேன் இருக்கு. அதை செய்யறதுக்காக போடியும் ரூஃபஸுடைய வீட்டுக்கே நான் போறேம்மா, அங்க போயிட்டு மாடல் ஏரோபிளைன் செய்ய போறேன்னு சொல்றான். உடனே அந்த எலியுடைய முகமே மாறுது. போடி அவங்க வீட்டுக்கு வர்றது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நினாவும் சரி ஓகே போடி, உங்களுக்கு ஓகேவா எலி? ஏன்னா போடி வீட்லயே இருந்தா ரொம்ப மென்டலா பாதிக்கப்படுவான். கொஞ்ச நேரம் அவன் வெளியே போனா எனக்கு என்னமோ நல்லதா தோணுது. எலிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. வரட்டும் வரட்டும், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்றாங்க. அதனால போடி ரூஃபஸ் கூடவே எலியுடைய வீட்டுக்கு போயிடுறான். கின்சி டைலரை பார்க்க வந்த ஜாக்கி கேப் அவங்களும் போயிடுறாங்க. இப்ப போடி எலியுடைய வீட்டுல ரூஃபஸ் கூட சேர்ந்து அந்த மாடல் பிளேனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப போடி ரூஃபஸ் கிட்ட டைலரும் கின்சியும் என்கிட்ட இருந்து ஏதோ
ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க. இப்படி மறைக்கிறதுனால மட்டும் எதுவும் நடந்துராது, நிறைய ப்ராப்ளம் அப்பதான் வருமே இப்படின்னு போடி சொல்றத கேக்குற ரூஃபஸ்க்கும் ஏதோ ஒன்னு தோணுது. டக்குன்னு போடி பக்கத்துல உட்காந்து ஒரு விஷயத்த சொல்லலாம்னு வரும்போதுதான் ஏ ரூஃபஸ் அப்படின்னு ஒரு குரல். என்னடான்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் இருக்காரு. ஆமா ரூஃபஸ், இது யாருன்னு போடி கேட்கும் போது ரூஃபஸ் ஒரு மாதிரி பயத்தோடவே அது என்னோட கசின்னு சொல்றாரு. அந்த ரூஃபஸோடைய கசின் மெதுவா நடந்து வந்து போடி கிட்ட பேச்சு கொடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா போடி பேசுற மாதிரி இல்ல, ஏன்னா அவங்க மாடல் ஏரோப்ளேன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க கொஞ்சம் பிஸியா இருக்கோம், நாங்க அப்புறம் பேசுறோம்னு போடி சொல்றான். அப்பதான் ஏலியங்க வராங்க. அந்த பர்சன் அவங்க பார்த்துட்டு நீ வரமாட்டேன்னு சொன்ன, என் வேலை முடிஞ்சிருச்சு அதான் வந்தேன். சரி பசங்களா, நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன், வந்து சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. போடியும் ரூஃபஸும் ஓடி போறாங்க. இந்த நேரத்துல கீ ஹவுஸ்ல இருக்கிற நினா அவங்க ஒரு கம் எடுத்துக்கிட்டு போறாங்க. எதுக்காகனா ரேண்டல் கிஃப்ட் பண்ண அந்த டீ கப்பை அவங்க உடைச்சிட்டாங்க, அதை திரும்ப ஒட்ட வைக்கிறதுக்காக போறாங்க. கபோர்டு ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற அந்த டீ கப்பை எடுக்கலாம்னு பார்த்தா அது புத்தம் புதுசா இருக்கு. என்னடா அது உடஞ்சி போய் தூள் தூளா வச்சோம், இது என்ன இப்படி இருக்குன்னு அவங்களுக்கு புரியல. கின்சி அங்க வராய், கின்சி உங்க அப்பா கொடுத்த இந்த டீ கப்பை நான் கீழே போட்டு உடைச்சிட்டேன், தூள் தூள் ஆயிடுச்சு, அதை எடுத்து இந்த கபோர்டுல வச்சேன், இப்ப ஓபன் பண்ணி பார்த்தா அப்படியே புத்தம் புதுசா இருக்கு, நீ நம்பலையா? ஒரு நிமிஷம் இருன்னு கின்சியோடைய அந்த சாலி பொம்மை இருக்குல்ல, அந்த பொம்மையை கிழிச்சுதான் ஹெட்கிய உள்ள வச்சிருப்பா. சோ கிழிஞ்சு போன அந்த சாலின்ற பொம்மைய அந்த கபோர்டுக்குள்ள போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஓபன் பண்ணா அதுவும் இப்ப புத்தம் புதுசா ஆயிடுச்சு. பாத்தியா, இப்பவாவது நான் சொல்றத நம்புறியா? இது மட்டும் கிடையாது, காலையில மிரர்ல என்ன மாதிரியே ஒரு லேடி உள்ளவான்னு சொல்லி கூப்பிட்டா நான் அதுக்குள்ள மாட்டின மாதிரி எல்லாம் எனக்கு தோணுச்சு எடுன்னு நின்னா சொல்றாங்க. கின்சியால எதையும் நம்பவே முடியல, ஏன்னா பெரியவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் மறந்துடும், ஆனா இவங்களுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது எப்படின்னு தெரியல. இதை பத்தி கின்சி டைலர்கிட்டயும் சொல்றா, அவருக்கு எதுவும் புரியல. ஆனா உண்மை என்னன்னா இந்த நினா குடிச்சுக்கிட்டே இருக்காங்க, அதனால இவங்க போதையில இருக்கிற வரைக்கும் எந்த விஷயமும் இவங்களுக்கு மறந்து போகாது, இன்னும் சொல்ல போனா அது ஞாபகம் வரும். இப்ப நினா மட்டும்தான் தனியா இருக்காங்க. ஒருவேளை நம்ம பைத்தியம் ஆயிட்டோமான்னு ஒரு புக்கை எடுத்து அதை கிழிச்சு அதை அந்த கபோர்டுக்குள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஜூம் மந்திர காலி திறந்துரு சீசேம்னு மந்திரம் எல்லாம் போடுறாங்க. அப்புறம் டோரை ஓபன் பண்ணா கிழிஞ்ச புக்கு இப்ப நார்மல் ஆயிடுச்சு. நம்ம பைத்தியம் ஒன்னும் கிடையாது, இது உண்மைதான் இப்பதான் உங்களுக்கு புரியுது. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா போடி ஒரு கீயை கண்டுபிடிச்சிருப்பாங்கள, அதுக்கு கூட சூப்பர் பவரே இருக்காது, அந்த கீயோடைய பவர் தான் இதே. அதோட பேரு ஷார்ட்டா கேபினட் கீ. அந்த கீயை யூஸ் பண்ணி இந்த கபோர்ட ஓபன் பண்ணி உடஞ்சி போன கிழிஞ்சு போன இல்ல ஒர்க் ஆகாத பொருளை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு ஓபன் பண்ணா அது புத்தம் புதுசா மாறிடும். இதுதான் அந்த கீயோடைய பவரே. இப்ப கின்சி இருக்கால அவ அந்த சீக்கே உள்ள இருக்கிற டோரை பத்தி டைலர் கிட்ட சொல்றா. டைலரும் அங்க போகலான்னு சொல்றாரு, ஏன்னா இப்ப லோட் ஆயிடு, கேவுக்குள்ள போனாங்கன்னா இவங்களால ஈஸியா வெளியே வர முடியும், தண்ணி வராது. சரி வா போலான்னு டைலர் ஒரு ஜாக்கெட் எடுத்து போடுறாரு. அது இவங்க அப்பா ரேண்டலுடைய ஜாக்கெட். இது நம்ம அப்பாவோட ஜாக்கெட் தானே? ஆமா கின்சி, என்னோட அந்த பார்ட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டேன், அதான் அப்பாவோட எடுத்து போட்டிருக்கேன். சரி சரி வான்னு ரெண்டு பேருமே அந்த சீக்கேவுக்கு போறாங்க. அங்க அந்த டோரையும் பாக்குறாங்க. அந்த டோருக்கு அந்த பக்கம் அப்படி ப்ளூ கலர்ல லைட் வருது. இந்த டோரை இவங்களால ஓபன் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா ஒரு கீ வேணும். அதோட இந்த டோருக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு இவங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் பக்கத்துல இருக்கிற பாறையில சில நேம்ஸ் எல்லாம் இருக்கு, அது ரேண்டலும் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட நேமும் தான். இப்ப அதுல உயிரோட இருக்கிறது எலியும் எரின்ன்றவங்களும். அந்த டாஜ் வேற ஹெட்கி தான் வேணும்னு நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டா. அந்த ஹெட்கியை யூஸ் பண்ணி டாஜ் யாரோட மைண்டுக்குள்ளேயோ போக போறா. அது ஒண்ணு எலியா இருக்கணும் இல்ல எரினா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அது எலியா இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா எலியை பார்க்க நார்மலா இருக்காங்க. அப்படின்னா அது எரினா தான் இருக்கணும். ஆனா எரின் எங்க இருக்காங்கன்னு தெரியலேன்னு டைலர் சொல்லும் போதுதான் எனக்கு தெரியும், அவங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்கன்னு கின்சி சொல்றா. ஏன்னா நினாவுடைய ரூம்ல சரக்கு பாட்டில் இருக்கான்னு தேடும் பொழுது கின்சி எரினுடைய போட்டோவை பார்த்துருப்பா. எரின் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு அதுல போட்டிருந்தது. சோ டாஜோடைய டார்கெட் எரின் தான், நான் சீக்கிரமா எரின் கிட்ட போறேன்னு கின்சி அங்கிருந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிக்கிறா. ஆனா கின்சிக்கு முன்னாடியே டாஜ் இருக்காளே, அவ எரின் கிட்ட போயிட்டா. ஏ எரின், நான் திரும்பவும் வந்துட்டேன், எனக்கு என்ன தேவைன்னு உனக்கு தெரியும், அது உன்னோட மைண்டுக்குள்ளதான் இருக்குன்ற விஷயமா எனக்கு தெரியும், இப்ப நான் ஈஸியா தெரிஞ்சுக்க போறேன், ஏன்னா என்கிட்ட ஹெட்கி இருக்குன்னு காட்டுறா. அதை பார்த்து எரின் பயப்படுறாங்க. அப்புறம் டாஜ் எரினுடைய பின் கழுத்துல ஹெட்கியை யூஸ் பண்றாங்க. திடீர்னு ஒரு டோர் உருவாகுது, அந்த டோரை ஓபன் பண்ணி டாஜ் உள்ள போயிடுறா. ஸ்ட்ரைட்டா எரினுடைய மெமரிஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்க ஒவ்வொரு மெமரியா பாக்குறா. இந்த டாஜுக்கு என்ன வேணும்னா ஒமேகா கீ தான் வேணும். இந்த ஒமேகா கீயோட பவர் என்னன்னா சீக்கேவ்ல ஒரு டோர் இருந்ததுல ப்ளூ கலர்ல ஜொலிக்குமே, அந்த டோரை ஓபன் பண்ண இந்த ஒமேகா கீ தான் வேணும். டாஜும் அந்த டோரை தான் ஓபன் பண்ண ட்ரை பண்றா. ஆனா ரேண்டல் இருக்காருல, அவர் அந்த ஒமேகா கீயை எங்கேயோ மறைச்சு வச்சுட்டாரு. அந்த விஷயம் எரினுக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் எரினுடைய மைண்டுக்குள்ள வந்து அந்த ஒமேகா கீ எங்க இருக்குன்னு இந்த மெமரிஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க ட்ரை பண்றா. அப்படி ஒரு மெமரியை பார்க்கும் போதுதான் அந்த சின்ன வயசு ரேண்டல் அந்த ஒமேகா கீய ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கிறாரு. அது அவருடைய மைண்டுக்குள்ள தான். ஹெட்கியை யூஸ் பண்ணி அவரோட மைண்டுக்குள்ள அந்த ஒமேகா கீயை வச்சுட்டு அவர் வெளியே வந்துடுறாரு. இந்த விஷயத்த டாஜ் பாக்குறா. சோ டாஜுக்கு தெரிஞ்சிருச்சு ஒமேகா கீ எங்க இருக்குன்னு. சரி வெளியே வரலான போதுதான் பக்கத்துல எரின் இருக்கா. எரின் பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா. சோ உனக்கு எதுவும் ஆக்சிடென்ட் ஆகல, நீ உன்னோட மைண்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்ட.
கிட்ட கரெக்டா யாருக்கும் அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு டாஜ் கிண்டல் பண்றா. ஆக்சுவலா அந்த எரினுக்கு வந்து எந்த ஆக்சிடென்டும் ஆகல. ஹெட்கியை யூஸ் பண்ணி ரெண்டு ஆளா மாறுவாங்கல்ல, ஒருத்தவங்க அசையாம இருப்பாங்க இன்னொருத்தவங்க அசைவாங்க. அவங்க தான் வந்து அவங்க மைண்டுக்குள்ளேயே போயிட்டு மெமரிஸ் எல்லாம் பார்க்கலாம். அப்படி எரின் அவங்களோட மைண்டுக்குள்ளேயே போயிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க ஹெட்கியை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதனால எரின் அவங்க மைண்டுக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. இப்ப அவங்க வெளியே வரலாம், ஆனா அதுக்குள்ள டாஜ் வெளியே வந்துட்டு டோரை லாக் பண்ணிட்டு அந்த ஹெட்கியை எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு டாஜ் அங்கிருந்து எனிவர் கீயை யூஸ் பண்ணி வெளியே போறா. கரெக்டா அந்த டைம்ல தான் கின்சியும் உள்ள வரா. எரின் கிட்ட பேசுறா, நான் தான் ரேண்டலுடைய பொண்ணு, உங்களுக்கு எதுவும் இல்லைல்ல அந்த மாதிரி பேசும்பொழுது திடீர்னு எரின் டாஜ்னு சொல்றா. எனது டாஜா, அவ இங்க வந்தாலான்னு கின்சி கேட்கும்போது பக்கத்துல இருந்த ஒரு போட்டோ, அந்த போட்டோவே எரின் பாக்குறாங்க. அது என்ன போட்டோனா இந்த எரின் ரேண்டல் எலி இவங்க எல்லாரும் குரூப்பா எடுத்துக்கிட்ட போட்டோ தான். அந்த போட்டோவை பாத்துக்கிட்டே இருக்கா. கின்சியும் அந்த போட்டோவை எடுத்து ஒரு ஒரு ஆளா பாயிண்ட் பண்ணி வரும்பொழுது அந்த எலியோடைய பாய் ஃப்ரெண்ட் லூகாஸ் இருக்கார்ல, அவரை பார்த்து இந்த எரின் டாஜ்னு சொல்றாங்க. கின்சிக்கு எதுவும் புரியல, எனது லூகாஸ் தான் டாஜா, ஆனா டாஜ் ஒரு பொண்ணு தானேன்னு கின்சிக்கு எதுவும் புரியல. அவதான் அந்த டாஜ் இருக்காளே, அவ எலியோடைய வீட்டுக்கு போறா, ரூஃபஸ் உடைய பொம்மையை உடைச்சி அதுல இருந்து கீஸ் எல்லாம் எடுத்து அதுல ஒரு கீ இருக்கு, அதான் ஐடென்டிட்டி கீ, அந்த கீயை யூஸ் பண்ணி லூகாஸ் மாதிரியே மாறுறா. அப்படின்னா இந்த லூகாஸ் டாஜ் ரெண்டு பேருமே ஒரே ஆளு தான். இந்த விஷயம் எலிக்கும் தெரியும், அதனாலதான் போடி அவங்க வீட்டுக்கு வரும்பொழுது எலி ஒரு மாதிரி தடுமாறினாங்க. ரூஃபஸ்க்கும் இந்த விஷயம் தெரியும், அதனாலதான் அதை லூகாஸ் சொல்லாம அது என்னோட கசின் சொல்லியிருப்பான். சோ இதுல இருந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, எலியோடைய பாய் ஃப்ரெண்ட் லூகாஸ் தான் டாஜ். இந்த நேரத்துல நின்னா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டு கபோர்ட்ல ஏதோ மேஜிக் இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. கிழிஞ்ச பொருள் எல்லாம் நார்மல் ஆகுது. அப்பதான் ரேண்டலுடைய சாம்பலை பாக்குறாங்க. எந்த பொருளை வச்சாலும் அதை பிக்ஸ் பண்ணி கொடுக்குது. அப்ப இந்த சாம்பலை கொண்டு போய் வச்சா ரேண்டல் திரும்ப உயிரோட வந்துருவார்னு ரேண்டலுடைய சாம்பலை கொண்டு போய் அந்த கபோர்ட்ல வச்சு க்ளோஸ் பண்றாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப ரேண்டலே வர மாதிரி இருக்கு. பக்கத்துல போய் பார்த்தா அது டைலர். இந்த டைலர் ரேண்டலுடைய ஜாக்கெட்டை மாட்டி இருந்ததுனால இவங்களுக்கு அது ரேண்டல் மாதிரி இருந்திருக்கு. நீனா செமையா கடுப்பாக்குறாங்க, இது ஏன் ஒர்க் ஆகலன்னு கபோர்டுக்குள்ள இருந்த அந்த ரேண்டலுடைய சாம்பல் எல்லாம் கீழே போட்டு உடைக்கிறாங்க. அப்புறம் அவங்க ரூமுக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுறாங்க. கின்சியும் அங்க வரா. அம்மா நீங்க என்ன நினைச்சு அதை பண்ணீங்கன்னு எனக்கு தெரியுமா, நான் இருந்திருந்தா கூட அதை தான் ட்ரை பண்ணிருப்பேன். ஆனா கின்சி, ஏன் அது ஒர்க் ஆகல, இவ்வளவு நேரம் அது ஒர்க் ஆகிட்டு இருந்தது, இப்ப ஏன் அது ஒர்க் ஆகல அப்படின்னு அவங்க கஷ்டப்படுறாங்க. கின்சியும் அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துறா. அப்புறம் டைலர் கிட்ட வந்து, டைலர் நான் எரின பார்த்தேன், அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு லூகாஸை பார்த்து டாஜ்னு சொல்றாங்க, ஒருவேளை அந்த பொண்ணா இருக்கிற டாஜும் லூகாஸும் ஒரே ஆளா இருப்பாங்களோ இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கா. ஆனா டைலர் கண்டுக்கல, ஏன்னா டைலர் அவங்க அப்பாவுடைய சாம்பல் எல்லாம் பாக்குறாரு. நீனா போட்டு உடைச்சாங்கல்ல, அதை பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நடுவுல ஒரு சாவி இருக்கு, என்னடான்னு எடுத்து பார்த்தா அது அந்த ஒமேகா கீ தான். இதை யூஸ் பண்ணி சி கேவ்ல இருக்கிற அந்த டோரை இவங்களால ஓபன் பண்ண முடியும். அதோட டாஜ் இந்த கீயை தான் தேடிக்கிட்டு இருக்கா. இது எப்பறா திடீர்னு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ரேண்டல் என்ன பண்ணாரு, இந்த ஒமேகா கீய ஹெட் கீயை யூஸ் பண்ணி அவரோட மைண்டுக்குள்ள வச்சுட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ரேண்டல் இறந்து போயிட்டாரு, அவரோட உடம்பை எரிச்சுட்டாங்க, அஸ்தியா சாம்பலா இருக்காரு. அப்பதான் என்ன அந்த மாதிரி கேபினட்டை பாக்குறாங்க, அதுக்கு பவர் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ரேண்டல் உயிரோட வந்துருவாருன்னு அவருடைய சாம்பலை அந்த கேபினட் குள்ள வைக்கிறாங்க. அது ரேண்டலை கொண்டு வரல, ஆனா ரேண்டலுடைய மைண்டுக்குள்ள இருந்த அந்த ஒமேகா கீ அதை திரும்பவும் புதுசா உருவாக்கியிருக்கு. அதை தான் டைலரும் கின்சியும் பாக்குறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. இந்த ஒமேகா கீய எதுக்காக டாஜ் தேடிக்கிட்டு இருக்கா, இதை யூஸ் பண்ணி சி கேவ்ல இருக்கிற அந்த டோரை ஓபன் பண்ணா அதுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்றதெல்லாம் வர வர எபிசோட்ல பாக்கலாம். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலயோ மறக்காம பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நாளைக்கு வேற லெவல் எபிசோட்ல பாக்குறேன். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.